Thamizharasan here from Chennai Event Emcees and Chennai Event Entertainers, Event Emcee, Emcee Trainer, and founder of Chennai Event Emcees and co-founder of Chennai Event Entertainers. This live is all about the bootcamp, Business Leadership Bootcamp that I'm attending at Madipakam at Dr Maharaja's house. தமிழ்ல பேசலாம் நிறைய ஆடியன்ஸ் நம்மளோட தமிழ் ஆடியன்ஸ் இருக்கீங்க. அதனால வந்து ஏன்னா அப்போது மாதிரி கேட்கணும் நிறைய இங்கிலீஷ்ல டெஸ்டிமோனியல்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த புட் கேம்ப் பத்தி. ஸோ இன்னைக்கு தமிழ்ல பேசலாம் அப்படின்ட்டு. ஓகே, இது என்ன அப்படின்னா, திஸ் இஸ் மை செகண்ட் புட் கேம்ப் வித் டாக்டர் மகாராஜா. எல்லாருமே தெரியும், அவர் கூட நான் மோர் தென் 6-7 இயர்ஸ் அசோசியேட் ஆயிருக்கேன். நிறைய விஷயங்கள் அவர் என்ன ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள் இருந்ததை விட நான் பண்ற எல்லா விஷயங்களுமே அவர் தான் ட்ரெயின் பண்றாரு அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த வகையில் இந்த பிசினஸ் லீடர்ஷிப் புட் கேம்ப் அப்படின்றது வெரி ஸ்பெஷல். அது ஒரு 3.5 டேஸ் இன்டென்ஸ் கோர்ஸ். அதுக்கு முன்னாடி யூ நீட் டு கம்ப்ளீட் லெவல் 1 அண்ட் 2. லெவல் 1 முடிச்சுட்டு அப்புறம் லெவல் 2 முடிச்சதுக்கு அப்புறமா தான் திஸ் கால் அஸ் லெவல் 3, விச் இஸ் அ 3.5 டேஸ் இன்டென்ஸ் ஒர்க் ஷாப். பூட் கேம்ப் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆல்ரெடி நான் பூட் கேம்ப் சாம்பியன்ஷிப் சொல்லிட்டு பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான பூட் கேம்ப்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பூட் கேம்ப் என்ற வேர்ட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு இன்டென்ஸான ட்ரைனிங்காக இருக்கும், ஒரு மிலிட்ரி லெவல் ட்ரைனிங் அப்படின்வாங்க, அதுதான் பூட் கேம்ப் பண்றது. அந்த வகையில் பிஸ்னஸ் கோச்சிங்கான பூட் கேம்ப் இது. 3.5 டேஸ் வந்து ஆல்மோஸ்ட் அவரோட வீட்லேயே இங்கே வந்து இருந்து மார்னிங் ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் போகும். ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் ஆஃப் டே செஷன், அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து இன்டென்ஸாக போகும். இதுதான் பூட் கேம்ப். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் இதில் வந்து நான் கொஞ்சம் கிறிஸ்பாக தான் பார்ப்பேன். இதில் ஆர் நாட் கோயிங் டு டாக் மோர். ஏன்னா ஃபுல் ஒர்க் ஷாப் முடிச்சதுக்கப்புறமா ஐ பி ஷேரிங் சம்மோத்திங் வித் யூ. ஸோ இப்போதைக்கு பேசும்போது ரெண்டு விஷயம், யாருக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் என்னோட லேர்னிங் என்ன, எதுக்காக இதெல்லாம் நான் இதை அட்டன் பண்ணுறேன். அந்த வகையில் வந்து ஃபர்ஸ்ட் யூ கேன் சி தி வெப்சைட் லிங்க் www.businessleadershipbootcamp.com. நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டுட்டேன். அந்த லிங்க்ல போனீங்கன்னா யூ கேன் ரீட் த கம்ப்ளீட் சேல்ஸ் காப்பி. இது எதுக்காக இந்த பூட் கேம்ப், யாரெல்லாம் பெனிஃபிட் ஆகலாம்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஐம் கோயிங் டு ரீட் அவுட் கப்பல் ஆஃப் பாயிண்ட்ஸ் லைக் தி சேல்ஸ் வைஸ் கோஸ் திஸ் வே, அட்டென்ஷன் டு ஹூ பிசினஸ் லீடர்ஷிப் பூட் கேம்ப் இஸ் ஃபார். இஃப் யூ வாண்ட் மோர் கஸ்டமர்ஸ், இஃப் யூ வாண்ட் டு ஸ்ட்ரீம்லைன் யுவர் மார்க்கெட்டிங் அண்ட் பிசினஸ் மாடல், இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யுவர் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஓகே, அங்கே இருக்கிறது ஜஸ்ட் ஜென்ரலாக நான் சொல்லிடுறேன். சில பேருக்கு வந்து எனக்கு ஆல்ரெடி ஐம் சாட்டிஸ்ஃபைட் வித் மை பிஸ்னஸ் அப்படின்லாம் இருப்பாங்க. எனக்கு வந்து போதுமான அளவு பிஸ்னஸ் வந்துருக்கு, நல்லதான் மார்க்கெட்டிங் போதுன்னு நினைப்பாங்க. சில பேர் இல்லை, எவ்வளோ இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. வாட் மை சஜஷன் ஆர் ரேதர் ஆர் சஜஷன் உட் பி, என்ன தான் நீங்கள் பிஸ்னஸில் கண்டென்ட்டாக இருக்கிறீங்க, ஐ மீன் கண்டென்ட்ஃபுல்லாக இருக்கீங்க, நானும் கம்ப்ளசண்ட்டாக ஆகாமல் ஏதாவது ஒரு ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு everyday you are getting events, I am in the event industry, if every day I am getting events, I charge 7,000-8,000 rupees per event அப்படினா அங்க ஏதாவது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி can I make it to 10,000 rupees அப்படின்றது என்னோட ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா. அதே மாதிரி வந்து என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேல்யூ டெலிவர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து முக்கியமா ரெண்டு விஷயம் பார்க்கலாம். ஒன்னு நம்மளோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும், ரெண்டாவது நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து எந்த வகையில வந்து வேல்யூ இன்க்ரீஸ் பண்றோம். ஏன்னா நிறைய பேர் மிஸ் பண்ற விஷயங்கள், நம்மளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நான் இன்க்ரீஸ் ஆன போதும், அதாவது whether we learn or not, we keep increasing our pay. ஒரு 3 months ஆயிடுச்சு, இல்லை 1 year ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ரீசனே இல்லாமல் வந்து ஒரு 1 year ஆயிடுச்சு இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி பண்ணுவாங்க. பட் அதை தாண்டி நம்ம பேவை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நானும் வந்து 3 months ஒன்ஸ் எல்லாம் எங்களுடைய பே இன்க்ரீஸ் பண்ணுவோம். பட் இன்னைக்கு ஒரு ஈவென்ட் நான் சில பேசுவோம் சொன்னா சார் 3 months பட் வேற ரேட் சொன்னீங்கன்னாரு. பிகாஸ் வி அண்டர்கோ லாட் ஆஃப் ட்ரைனிங், வி டூ லாட் ஆஃப் ரிசர்ச். ஸோ எவ்ரி 3 months இல்லை எவ்ரி 2 months கூட எங்களோட பேக்கேஜ் மாறும். பிகாஸ் வி கீப் இன்க்ரீசிங் த வேல்யூ வாட் வி கிவ் டு தி கஸ்டமர். அந்த வகையில் வந்து எப்பவுமே நம்ம ரெவன்யூ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் வாட் இஸ் அ வேல்யூ யூ ஆர் கோயிங் டு ஆட் டு தி கிளையன்ட், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் இஃப் யூ ஹேவ் குட் கிளையன்ஸ், இஃப் யூ ஹேவ் குட் ரெவன்யூ அப்படின்னாலும் அதை தாண்டி இன்னும் பெட்டராக என்ன பண்ண முடியும். ஸோ எப்பவுமே சொல்ற விஷயங்கள், நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்னா இதை தாண்டி இங்கே போக முடியும். எல்லாராலையுமே வந்து இதை தாண்டி ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் போக வேண்டிய பொட்டன்ஷியல் இருக்கு நமக்கு. பட் நம்ம எப்பவுமே ஒரு சர்ஃபேஸ் லெவலில் விளையாடி. ஸோ இது மாதிரி டாக்டர் மகாராஜா மாதிரியான பீக் பர்ஃபார்மன்ஸ் கோச்சோ இல்லை பிசினஸ் கான்செப்டோட ஒர்க் என்ன, நம்மளை இங்கிருந்து அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணி அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகக்கூடியது தான் இது மாதிரியான ஒர்க் ஷாப்ஸ். ஸோ அந்த வகையில் இந்த ஒர்க் ஷாப்பில் நான் பேசிக்காக இன்னைக்கு கற்றுக்கிட்டு அப்ளை பண்ணுற விஷயங்கள், ஏன்னா என்ன கற்றுக்கிட்டு தாண்டி என்ன அப்ளை பண்ண போகிறோம் அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்றது தான். டெஃபினெட்லி இதோட ரிசல்ட்டை நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி டு தோஸ் ஹூ கால் மீ டுடே அண்ட் டிட் அட்டன் யுவர் கால். ஏன்னா இது மாதிரி இன்டென்ஸ் ஒர்க் ஷாப் நடக்கும்போது வந்து யூஸ்வலி டோன்ட் அட்டன் கால், ஏன்னா அதுவே ஒரு டிசிப்ளின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட் இட்ஸ் இஸ் எ பிக் சக்ஸஸ். என்னன்னா நம்மளால் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது, என்கொயரி இல்லாமல் இருக்க முடியாதுன்றதுலாம் கிடையாது. இப்போ எப்படி ஒரு இவெண்ட்டுக்குள்ளே போகிறேன் டெடிக்கேட்டாக வந்து ஃபோனை தொடாமல் இருக்கணும், அது மாதிரி வந்து சில நேரத்தில் ட்ரைனிங் டைம்லேயும் வந்து ஐ ஷுட் ஹவ் த சேம் டிசிப்ளின். அதுதான் அந்த டிசிப்ளின் நான் ஃபஸ்ட் நீங்கள் கற்றுக்கிறேன். நான் இன்ஃபேக்ட் நான் என்னோட நோட்ல எழுதின ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான், ஐ ஷுட் ஹவ் த டிசிப்ளின் ஆஃப் டூயிங் த ஒர்க் கன்சிஸ்டன்ட்லி. அண்ட் நான் என்னென்ன டார்கெட் வச்சிருக்கேன் இந்த ஒர்க் ஷாப் மூலமாக, ஃபர்ஸ்ட் கெட் த டிசிப்ளின் அண்ட் தென் லேர்ன் த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் டு சிம்பிளிஃபை த டாஸ்க்.
ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டாஸ்க் இருக்கும் என்கிட்ட எக்கச்சக்கமான எக்ஸல் இருக்கு. கூகுள் டிரைவ்ல பார்த்தீங்கன்னா நானு நந்தினி சும்மா நாங்கள் ஒர்க் பண்ண எக்ஸல் பார்த்தேன் நிறைய இருக்கு. சில நேரத்தில் மறந்துடும் எந்த எக்ஸல் எங்க இருக்கு எப்படி பண்ண போறேன்னு சொல்லிட்டு. பாஸ் எனக்கு பாஸ்கர் லாரியா சொன்ன மாதிரி தான் எல்லா தடவையும் நான் பிட் எடுத்துட்டு போயும் வந்து எப்படி ஃபெயில் ஆகுற அப்படின்னா எந்தெந்த பிட் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு மாஸ்டர் பிட் இருக்க மாதிரி. ஸோ இந்த புக் கேம்ப் மூலமா வந்து ஐ கெட் டு நோ த டெக்னிக்ஸ் வேர் ஐ கேன் சிம்பிளிஃபை மை டாஸ்க் எல்லாமே எப்படி ஃபிங்கர் டிப்பை வச்சுட்டு இருக்க முடியும் எப்படி வந்து எல்லா டேட்டாவை ட்ராக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தட்ஸ் ஒன் ஆஃப் மை கோல்ஸ். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன மாதிரி ஆளுங்க வந்து எவ்வளவுதான் என்கொயரி வந்தாலும் எங்க மிஸ் பண்றோம் அப்படின்னா ஃபாலோஅப்ஸ். இது மேபி நிறைய பேர் ஒத்துக்கலாம் என்னோட மேபி இந்த தப்பு பண்றவங்க ரொம்ப காலமா இந்த தப்பு பண்றவங்க இருக்கலாம். நமக்கு என்கொயரி வரும் அந்த ஃபர்ஸ்ட் என்கொயரியோட வந்து நம்ம ஃபாலோ அப் பண்ணாம விட்டுருவோம். சில நேரத்தில் நம்ம வந்து ஐயோ கிளைண்ட்டை சேஸ் பண்றமா தப்பா நினைச்சுக்கோங்களா பட் இட்ஸ் நாட் ஆல்வேஸ் சேசிங் ஃபாலோ அப்னு ஒரு அழகான வேர்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு என்கொயரி வந்ததுன்னா யூ ஷுட் ஹேவ் எ ப்ராப்பர் ஃபாலோ அப் சிஸ்டம் டு ஹேவ் அ ஃபாலோ அப் வித் த கிளைண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி நான் எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும் கால்ஸ் எடுக்கலனாலும் டக்குன்னு ஒரு என்கொயரி இருக்கு அவங்க ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா All I do is I have my profile ready-made in my mobile, I have my website link. So, இதெல்லாம் டக்கு டக்கு கிளைண்ட் வந்து வித்இன் 30 செகண்ட்ஸ் அனுப்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன ஆச்சு ஃபஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பேசு என்கொயரி ஹேண்டில் பண்ணியாச்சு கிளைண்ட் டீடெயில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த கிளைண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான டைம் ஃப்ரீம் இருக்கு. இத்தனை நாளில் பண்ணணும் டூ டேஸில் பண்ணணுமா இல்லை ஒன் வீக்ல பண்ணணுமா இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பண்ணணுமா வாட்ஸ்அப்பில் பண்ணணுமா இமெயிலாக கால் பண்ணணுமான்னு சொல்லிட்டு தட் தர் இஸ் ப்ராப்பர் ஃபாலோ அப் சிஸ்டம் விச் வி நீட் டு லேர்ன் த்ரூ திஸ் ஒர்க் ஷாப்ஸ். ஸோ அந்த சிஸ்டம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா you will never have lag. எவ்வளவுதான் பிஸியா இருந்தீங்க எவ்வளவுதான் இவெண்ட்ஸ்ல பிஸியா ட்ரைனிங்ல பிஸியா இருந்தாலும் கரெக்டா ஃபாலோ பண்ணி அது பாடு நடக்கும். ஆஸ் ஆஃப் நோ மை டீம் இஸ் ஹெல்பிங் மீ. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் தேங்க் நந்தினி அண்ட் சுமனா டு ஹெல்ப் மீ இன் லாட். ஏன்னா நான் இன்னைக்கு இங்க இந்த ஒர்க் ஷாப்ல உட்காந்துட்டு இது வந்து டாக்டர் மகாராஜா வீட்டுல தான் உட்காந்து அட்டன் பண்றேன் இப்போ லைவ் இங்கே தான் பண்றேன் நைட் ஸ்டே இங்கே பண்ணிட்டு அதே ஒன் செகண்ட் ஸ்டார்ட் இந்த மார்னிங். ஸோ இந்த நேரத்தில் ஒர்க் ப்ரெஷர் கம்ப்ளீட்டா இவங்க ரெண்டு பேர் எடுத்துட்டு வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. அந்த வகையில் ஃபாலோ அப் சிஸ்டம் என்னது ஒரு என்கொயரி வருது அப்படின்னா ஐ கிரியேட் அ குரூப் அண்ட் லீவ் இட் டு மை டீம் மெம்பர்ஸ். அதுக்கப்புறமா அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க நந்தினி அண்ட் சுமனா. ஸோ நந்தினி ஒரு என்கொயரி வருது அப்படின்னா அவங்க ஹேண்டில் பண்ணி அந்த இருக்காங்க அப்படின்னா தென் மை செல்ஃப் அண்ட் சுமனா வில் ஃபாலோ அவங்க பிஸியாக இருக்கும்போது. ஸோ இது மாதிரி யூனிட் டு கிரியேட் அ ஃபாலோ அப் சிஸ்டம் ஃபார் யுவர் பிஸ்னஸ். இப்போ நாங்கள் பண்ணுறது வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வென் ஐ ஸ்டார்ட் மை எம்சிங் கேரியர் ஐ வாஸ் ஃபாலோ லோன். அப்புறம் நானும் நந்தினியாக வரும்போது ஒரு டியூவாக ஆரம்பித்தோம். இப்போ ஒரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு ரெண்டு கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணி வி ஹவ் பில்ட் எ டீம் அப்படிங்கும்போது ஒரு டீம் ஒர்க் பண்ணும்போது வி ஹவ் அடிஷ்னல் மைலேஜ் அப்படின்னு சொல்லலாம். டீம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு. அந்த வகையில் ஆல்வேஸ் ஹவ் அ ஃபாலோ அப் சிஸ்டம் ரெடி. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ரெண்டு விஷயம் நான் பண்ண வேண்டியது எவ்ரிடே எனக்கு ஒன் ஆர் டூ என்கொயரிஸ் வந்துட்டு நான் எம்சி கற்றுக்கணும் இவன் நான் நுழையணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் கொஞ்சம் லேசியாக இருந்தேன். நான் என்னன்னா ட்ரைனிங் மாடல் என்கிட்ட ரெடியாக இருக்கு பட் ஐ நாட் இட் ஸ்ட்ரக்சர்ட். நான் டைம் கிடைக்கும் போதுலாம் மாடல் ரெடி பண்ணி வச்சிருவேன் பட் ஸ்ட்ரக்சர் பண்ணது கிடையாது. பட் இட்ஸ் ஐ டைம் ஐ நீட் டு கெட் இன் டு ட்ரைனிங் அப்படின்றது ரிலீஸ் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் எங்களை நம்பி வராங்க அப்படின்னும் போது ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமாக ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு So that's one of my tasks at the end of this bootcamp. Training module ready pannittu I'll be announcing it soon. MCE training appdi solittu it will be different level. Ivana na adu yosichadhe kedaiyadhu. Out of this workshop I've learned some techniques where I can structure my training program. So level 1 level 2 level 3 abindra maari I may announce the training program. So amateur MCs or MCE aspirants, event management aspirants, those who have been approaching us, please be ready. Within a week or 10 days I'll be announcing the workshop dates so that you can start enrolling for that. Definitely adha nariya surprises kaathirukku na edukamaatta workshop na mattum kedaiyadhu there will be lot of the surprises for you in those workshops. So fingers crossed you can stay tuned for the updates from me. Adhu oru vishayam. And book writing, yes I do have the passion of writing a book and oru vishayam already ezhuthirukken book appo again it's not a structured format. Enoda clients nariya perku enoda பர்த்டே பார்ட்டி புக் வந்து இ புக் நான் அனுப்பியிருக்கேன். இன்கேஸ் இந்த லைவ் பார்க்குற யாராவது கிளைண்ட்ஸ் இருக்கீங்க உங்களுக்கு அதோட அந்த காப்பி வேணும் அப்படின்னா யூ கேன் பிங் மீ மை மொபைல் ஆன் மை மொபைல் நம்பர் 9840303813. ஐ ஷால் ஷேர் யூ வித் ஸ்மால் இ புக் விச் ஹவ் ரிட்டன் அபவுட் பர்த்டே பார்ட்டி ப்ரிப்பரேஷன். ஸோ அது மாதிரி வந்து ஒரு எம்சிங்கான புக் எழுதணும். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் எவ்வளோ பேர் எழுதிருக்காங்கன்னு தெரியல. ஐ ஹவ் ரெட் எ புக் ஆங்கரிங் சொல்லிட்டு ஒரு புக் படிச்சேன். நான் இட் வாஸ் டெல்லி ஆர் மும்பை ஆஃப் சென்னையில் எழுதியிருக்காங்க என்னென்ன தெரியல எழுதி இல்லை அப்படின்னாலும் சரி எழுதியிருந்தாலும் பரவாயில்ல. ஐ வாண்ட் டு ரைட் அ புக் ஆன்லைன்ல நான் வந்து நிறைய கண்டென்ட் போட்டிருக்கேன் அதை எடுத்தாலே ஒரு புக் ஃபார்மெட் வரும். பட் ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்து வந்து ஐ வாண்ட் டு மேக் இட் அஸ் எ ஃபிசிக்கல் காப்பி ஆர் அஸ் அன் இ புக். ஸோ இதெல்லாம் நான் வச்சிருக்க டார்கெட் அவுட் ஆஃப் திஸ் ஒர்க் ஷாப் ஐ வாண்ட் டு அச்சீவ் திட். இது வந்து கண்டிப்பா அந்த ரிலீஜியஸா அந்த வந்து ஒரு எஃபர்ட் போட்டால் தான் நடக்கும். ஒர்க் ஷாப் எப்பவுமே சொல்ற மாதிரி ட்ரைனிங் அட்டன் பண்ண அதோட போயிட்டு நான் அகைன் ஐ அம் டூயிங் த சேம் ஓல்டு ஒர்க் அப்படின்னா இட்ஸ் நாட் கோயிங் டு கிவ் த ரிசல்ட். அந்த ஒரு ரீசன்காக தான் இந்த புக் கேம்ப் வந்து இட்ஸ் புக் கேம்ப் சொல்லும் போதே வந்து இங்க வீட்டில் இருந்து பண்ற ரீசன் என்ன தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் முடிச்ச கை எக்ஸ்கியூஸ் மீ முடிச்ச கையோட வந்து யூ நீட் டு டூ இட் இம்ப்ளிமெண்ட் இட். அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து எஸ்சிஓக்கான ஒர்க் சிலர் பண்ணியிருக்கோம்.
என்னென்ன டாபிக்ஸ் நான் எழுதணும், என்னென்ன டாபிக்ஸ் ஆர்டிக்கல் எழுதணும், எவ்வளவு ஆர்டிக்கல் எழுதணும் அப்படின்ற முதற்கொண்டு we have worked on that. So work how it simplified is usually நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா they keep the financial goal and they chase it. பட் எங்களோட ஸ்டைல் என்ன அப்படின்னா டாக்டர் மகாராஜோட ஸ்டைல்னா ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் டாக்ஸ் அபவுட் நம்பர். சில பேருக்கு அதை பார்க்கும்போது வந்து என்னடா எப்ப பார்த்தாலும் மணியை பத்தி பேசலாம்னு சொல்லலாம். பட் வி போத் ஆர் பர்சன்ஸ் ஹூ நெவர் ஃபோக்கஸ் ஆன் மணி. எங்களை பொறுத்தவரைக்கும் மணி இஸ் செகண்டரி ப்ராடக்ட். வேர் ஃபர்ஸ்ட் ஆர் ஃபோக்கஸ் வி டெலிவரிங் தி வேல்யூ டு தி கஸ்டமர்ஸ். பட் எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட்ஸ் எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னா அந்த மணி மூலமா மெஷர் பண்றோம். அண்ட் எவ்ரி ஒன்ஸ் ஃபேமிலி நீட் மணி அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் வி நீட் டு ஃபிக்ஸ் அவர் ஃபினான்ஷியல் கோல். இதுதான் எங்களோட எல்லா ஒர்க் ஷாப்லுமே முதல்ல நடக்குது. என்ன கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த ஒர்க் ஷாப்ல, இது மூலமா என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறோம், வாட் இஸ் ஃபினான்ஷியல் கோல். அந்த வகையில இந்த குவார்டருக்கான கோல் என்ன, நெக்ஸ்ட் குவார்டருக்கான கோல் என்னன்றது மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் கோல் எழுதிட்டு தென் வி ஒர்க் இன் த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வே. இந்த கோல் நான் அச்சீவ் பண்றது நான் எவ்வளவு கிளைண்ட் ஹேண்டில் பண்ணணும், எவ்வளவு ஆர்டிகல் எழுதணும், எவ்வளவு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நான் டெலிவரி பண்ணிட்டேன். இது வந்து டாக்டர் மகாராஜா குவாலிட்டி ஆஸ் டீப் டைவ் இன் மேஜிக் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மேபி இதை நீங்க கத்துக்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி யூனிட் அப்ரோச்சிங் டு லேர்ன் இட். இட்ஸ் அ சிம்பிளிஃபைட் டெக்னிக் வேர் நீங்க என்ன டார்கெட் வச்சுக்கணும், மணி டார்கெட், அதை ஃபோகஸ் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன என்ன பண்ண முடியும், அதாவது நான் இவ்வளவு ஆர்டிகல் எழுதுனா போதும் எனக்கு இவ்வளவு ரெவன்யூ வரும், எனக்கு இவ்வளவு வீடியோ ஷூட் பண்ணா போதும் இவ்வளவு ரெவன்யூ வரும்னு சொல்லிட்டு ஒரு ரெடிமேடான ஒரு சிஸ்டம் அதை தான் அரைவ் பண்ணி அதை அப்படி ஒர்க் பண்ணிட்டு. ஸோ இப்போ என்னோட கோல் வந்து மணி கோலா இருக்காது. ஒன்ஸ் நான் அந்த பேப்பர்ல எழுதிட்டேன் டாக்டர் மகாராஜா அப்படின்போது நோ மோர் ஐ திங்க் ஆஃப் தட் மணி கோல். அதுல இருந்து நாங்கள் டீப் டைவ் பண்ணி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்க் எவ்ரிடே ஐ நீட் டு ஷூட் சோ மெனி வீடியோஸ், ஐ நீட் டு ரைட் சோ மெனி ஆர்டிகல்ஸ், ஐ நீட் டு டேக் கேர் ஆஃப் சோ மெனி கிளைண்ட்ஸ். இவ்வளவு தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்க். இது வந்து எஃபர்ட் வைஸ். ஸோ ரிசல்ட் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட் ஆல்வேஸ், எஃபர்ட்ன்றது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அப்போ நான் வந்து டெய்லி வந்து ஒரு 10 ஆர்டிகல் எழுதணும் அப்படின்னா அந்த 10 ஆர்டிகல்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணாதான் மை எஃபர்ட் இஸ் கம்ப்ளீட். நான் அதை கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா ஐ கேனாட் எக்ஸ்பெக்ட் த ரிசல்ட். ஸோ அந்த வகையில் வந்து இது மாதிரியான ட்ரைனிங் நீங்க அட்டன் பண்ணும்போது என்ன ஆகுனா யூ கெட் தி சிம்பிளிஃபைட் வே ஆஃப் டூயிங் த மணியை டார்கெட் வச்சு அதை எப்படி அச்சீவ் பண்ண போறேன்னு தெரிஞ்சு பயப்படாம நீங்க வந்து அதை சயின்டிஃபிக்கான சில மெத்தட்ஸ் இருக்கு. நம்மளால என்ன எஃபர்ட் போட முடியும் மெஷர் பண்ண முடியும், எஸ்பெஷலி வி நீட் டு மெஷர் அவர் எஃபர்ட். ஓகே ஏன்னா எப்படி நான் சொல்றேன், நான் வந்து ஒரு நாளைக்கு 10 ஜஸ்ட் ஐம் கிவிங் எ ஸ்மால் நம்பர் பட் எனக்கு ரிசல்ட் டார்கெட் ரொம்ப ரொம்ப பெருசு. பட் யூ பி சீங் தட் இந்த ரிசல்ட் ஐ எம் நாட் கோயிங் டு ஷேர் மோர் ஆன் த வீடியோ, ஐ வில் பி ஷோயிங் இட் இந்த ரிசல்ட். ஸோ அந்த வகையில் வந்து இவ்வளோ ஆர்டிகல் நான் டெய்லி எழுதணும், இத்தனை பேரை நான் ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் மை பிஸ்னஸ் மாடல் இஸ் ஆல்சோ சேஞ்ச். இன்ஃபேக்ட் நான் நெக்ஸ்ட் வீக் இதை அனௌன்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன். லைக் ஹேவிங் பீன் இந்த இண்டஸ்ட்ரி ஃபார் த லாஸ்ட் 6-7 இயர்ஸ் அண்ட் ஹேவிங் ரிஜிஸ்டர் 2 கம்பெனிஸ் ஒன் இஸ் under my name Chennai event MCs and another one under Nandhini's name Chennai event trainers. Now we are almost established MCs and almost in the safe zone and having trained a lot more MCs in Chennai including some of the top MCs. So and the vagal and now we want to work in a different strategy. Ivula naal naanga eppadi work pandrana, we have been handling only the direct clients and engal everyday online the order vandirukku. So we have been handling ip enna having formed a team, we wanted to give more opportunities to our trainees. ஸோ அந்த வகையில் ஆன்லைனில் வர கிளைண்ட்ஸ் கூட சரி எங்கள் ட்ரெயினிஸ் அண்ட் எங்களோட அசோசியேட் எம்சிஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். அண்ட் வி ஆர் ரெடி டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் வித் இவன் மேனேஜர்ஸ். இவ்வளோனால நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருந்தோம் இவன் மேனேஜர்ஸ் அப்ரோச் பண்ணல பிகாஸ் வி ஹவ் பின் கெட்டிங் சர்ப்ளஸ் ஆர்டர்ஸ் த்ரூ ஆன்லைன். நவ் ஹேவிங் எக்ஸ்பேண்டட் த டீம் வி ஆர் ஓப்பன் டு டேக் ஆர்டர்ஸ் ஃப்ரம் தி இவன் மேனேஜர்ஸ் ஆஸ் வெல். ஸோ இவன் மேனேஜர்ஸ் ஓவர் ஹவ் பின் லுக்கிங் திஸ் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபீல் ஃப்ரீ டு கனெக்ட் வித் அஸ். நான் என்னோட ப்ரொபோசல்ஸும் நான் கொஞ்ச நாள் அனுப்புகிறேன், எனக்கு எல்லாரோட காண்டாக்ட் டீடெயில் இருக்கு. ஐதர் ஆர் பி இமெயிலிங் யூ ஆர் ஆர் பி சென்டிங் யூ வாட்ஸ்அப் ஆர் வில் பி லிஸ்னிங் யூ இன் பர்சன். நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். வி ஆர் ரெடி டு டேக் ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரம் இவன் மேனேஜர் பிகாஸ் வி ஹவ் குட் ரிசோர்ஸ். ஏன் இவ்வளோ நான் டச் பண்ணல இவன் மேனேஜர் சைட் அப்படின்னா ஐ வாண்ட் டு பில்ட் எ ஸ்ட்ராங் டீம் ஸோ தட் வென் ஐ டேக் சம் ஆர்டர்ஸ் ஃப்ரம் இவன் மேனேஜர் அவங்களுக்கு இந்த மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், கரெக்டான சப்போர்ட் நான் ஆன் கோயிங் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் இப்போ ஓரளவுக்கு நான் டீம் செட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் அசோசியேட் எம்சிஸ் ஆர் ஆல்சோ கோஆபரேட்டிங் வெல் வித் அஸ் ஸோ நவ் வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் வி ஆர் ரெடி டு அப்ரோச் த இவன் மேனேஜர்ஸ் பேரலி ஆன்லைன் ஒரு ஒர்க் டேக் கேர் ஆன் இஸ் ஓன். ஆன்லைனில் வர கிளைண்ட்ஸ் வந்து இட் வில் பி டேக்கன் கேர். Even managers, you can feel free to contact us for any budget, low budget, RMC, moderate budget, higher budget, not only for MCs, for any sort of artists or any sort of even professional. Thank you so much for your support whoever has been giving and advance thanks to whoever is going to extend their support now. So, in that way, there are a lot of changes are happening. We are working model in the business leadership bootcamp. So, this is the minor update I wanted to share at the end of the camp or maybe after a couple of days. I'll be sharing more updates, one article method, maybe it may come as a video or it may come as a blog post. And those who are watching this video, if you want to get trained by Dr. Maharaja or if you want to know more about this bootcamp, you can get into the website www.businessleadershipbootcamp.com. Let Dr. Maharaja on WhatsApp or our website, or our number, or else you can email him or you can call him over the phone. And definitely, yaarukaga na suggest pannuva idu appadina, if you are really serious about your life and your career, you can approach him.
இல்ல நான் சும்மா டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னா மை சென்சர் அட்வைஸ் நாட் டு வேஸ்ட் யுவர் டைம் நாட் டு வேஸ்ட் இஸ் டைம் நாட் டு வேஸ்ட் மை டைம். நீங்க சீரியஸா இருக்கீங்க லைஃப்ல அடுத்த ஸ்டெப் போகணும் எப்படி போகணும்னு தெரியல எனக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினெட்லி கேன் ஹெல்ப் யூ. ஸோ யாராலும் சரி ஒரு ஸ்டெப் தாண்டி அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். சமன் ஹவுஸ் இன் தி மென்டர் பொசிஷன் ஆர் இன் பிசினஸ் கோச் ஆர் கன்சல்டன்ட் பொசிஷன் வுட் பி ஏபிள் டு ஹெல்ப் அஸ். ஸோ அந்த வகையில் இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு ரியலி அச்சீவ் இன் லைஃப் இன் லைஃப் அண்ட் இஃப் யூ ஆர் அ பர்சன் கேன் டேக் ஆக்ஷன்ஸ். ஏன்னா நான் என்னோட எல்லா வீடியோவில் சொல்ற ஒரு விஷயம் டாக்டர் மகாராஜா ஒர்க் ஷாப் எனக்கு ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நாட் ஒன்லி டாக்டர் மகாராஜா எனி ட்ரெயினர்ஸ் ஒர்க் ஷாப் இட் வில் நாட் கிவ் யூ ரிசல்ட் அன்லெஸ் யூ ஆர் ரெடி டு டேக் ஆக்ஷன்ஸ். ஸோ ஒர்க் ஷாப் முடிச்சிங்க அதை நீங்கள் உடனே வந்து ஒரு ஆக்ஷனில் போறீங்க அப்படின்னா தான் ரிசல்ட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் ஒர்க் ஷாப் இருக்க நாங்கள் பண்ணும்போது என்னன்னா ஒர்க் ஷாப் முடிச்சுதான் டெஸ்டிமோனி வீடியோ ஷூட் பண்ணுவோம். பல நேரத்தில் டெஸ்டிமோனி வீடியோ ஷூட் பண்ணும்போது நான் இன்னைக்கு பண்றேன் நாளைக்கு பண்றேன் நாளைக்கு பண்றேன்னா போஸ்ட் பண்ணுறோம். பட் டுடே ஐம் டாக்கிங் இன் லைவ் பண்ணும்போது இது ஒரு டெஸ்டிமோனி வீடியோ மாதிரி தான். எப்படி லைவ்ல ஐம் ஆடிங் வேல்யூ ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே நாங்கள் வந்து வேல்யூ பேஸ்ட் மார்க்கெட்டிங் பண்ணுற போது இந்த வீடியோவில் ரெண்டு மூணு பார்ட் இருக்கு. ஒன்று ஐ டாக் சம்திங் அபவுட் மை செல்ஃப், ஒன் ஐ டாக் சம்திங் அபவுட் டாக்டர் மகாராஜா, இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்னெல்லாம் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கு, உங்களுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் வந்து வி ஆல்வேஸ் கிவ் வேல்யூ இன் ஆல் அவர் வீடியோஸ். இது டெஸ்டிமோனி வீடியோ வந்தாலும் சரி, என்னை பற்றி பேசுகிற வீடியோ வந்தாலும் சரி, டாக்டர் மகாராஜா பற்றி பேசுகிற வீடியோ வந்தாலும் சரி, உங்களுக்கான சில டிப்ஸ் அந்த வீடியோவில் கிடைக்கும். ஸோ அதுதான் நாங்கள் எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணுறது. அந்த வகையில் இந்த வீடியோ வந்து கையோட வந்து இங்கே செகண்ட் டே முடிஞ்ச கையோட ஷூட் பண்ணுறாங்க சக்ஸஸ். ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணோம். அது மாதிரி நீங்கள் எந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணாலும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து அதை ரிசல்ட் காமிக்கிறீங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வரீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். So, on the way, once again, look into the video. If you haven't got enough point for you to implement, you can implement in your life. Whether I would like to wind up this video, for any clarification, you can ping me on my mobile number, 9840-03813. You can anytime visit our website, www.chennaieventmcs.com and www.chennaievententertainers.com. Thank you so much. This is MC Thamizharasan signing off. Good night. Stay blessed.